எல்லாருக்கும் தெரியும், அது நான் சொன்னோம்ல, த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்களும் குணம் சீக்கிரமாக குணமடையணும், சீக்கிரமாக திரும்ப ஷீ ஷுட் அசியூம் ஆஃபீஸ் இன்ட்டு அப்ரே டு கார். இல்லை, சிவாவோட பிரச்சனை வந்து எங்கள் பார்வைக்கு வந்தது. கண்டிப்பாக வந்து நடிகர் சங்கம் எப்போவுமே நல்லது பண்ணணுன்ற நோக்கத்தில் மெம்பர்ஸுக்கு மட்டும் இல்லை, அது பொதுவாகவே ஆக்டர்ஸ்க்கு நல்லது செய்யணுன்ற அடிப்படையில் எப்போவுமே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சிவாவோட பிரச்சனைக்கு கண்டிப்பாக நல்ல தீர்ப்பு வரும், கண்டிப்பாக நல்ல ஒரு சிவா நான் கேள்விப்பட்டேன், நான் பார்க்கல, சிவா வந்து ரொம்ப வருத்தப்பட்டாப்ல, பட் வாட் எவர் இட் இஸ் வி வில் சால்வ் த ப்ராப்ளம். ஆல்ரெடி எங்கள் பார்வை இல்லை, புகார் வந்துருச்சு, ஏற்கனவே வந்துருச்சு. அதுதான் இல்லைங்க, ஏற்கனவே போய்கிட்டு இருக்கு, அதுக்கான விஷயங்கள், அதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அது ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, மூணு கம்ப்ளைண்ட் இருக்கு ப்ரொடியூசர் சைட்லேருந்து. ஸோ ஒவ்வொருத்தராக வந்து பேசி அதான் அது என்ன ரைட் டெசிஷனோ அது வந்து நாங்கள் கிட்ட இருந்து சிவா கூட நல்ல இல்லை, எல்லா துறையிலும் பிரச்சனை இருக்கு, நடிகர்களுக்கு மட்டும் பிரச்சனைன்ட்டு இல்லை. சினிமா துறை பொறுத்த வரைக்கும் சிவா சொன்ன அந்த ஒரு விஷயம், அந்த கட்ட பஞ்சாயத்து அந்த விஷயங்கள் வந்து நானும் வந்து அது அனுபவிச்சிருக்கேன் ஒரு காலகட்டத்தில். பட் அதை தாண்டி டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். சிவா பொறுத்த வரைக்கும் ஐ வில் மேக் ஷுர் தட் ஹி கெட்ஸ் த ரைட் டெசிஷன் ஃபார் இல்லைங்க. அதாங்க புகார் வந்து எவ்வளோ யார் வேணாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், அது வந்து அதான் சொல்கிறேன்னே, அதுக்கான ஆதாரங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ்லேயே இருக்குது, யார் வேணாலும் வந்து பார்த்து அவங்க அது வந்து இன்க்ளூடிங் ஸ்டார் கிரிக்கெட் அக்கௌண்ட்ஸ் வந்து நாங்கள் இன்டர்நெட்லேயே போ ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து மூடி மறைக்க எதுவுமே இல்லை, வியர் ஓப்பன் கவர்னன்ஸ், யார் வேணாலும் நீங்களே கேட்டீங்க கேள்வி, நீங்கள் கூட வந்து யூ கேன் ஹேவ் அ லுக் அட் த அக்கௌண்ட்ஸ், அது வந்து புகார் வந்துக்கிட்டே இருக்கும். பட் எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, ஸோ வி டோன்ட் ஹேவ் டு ப்ரூவ் எனிதிங். தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ.